வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி காமர்ஸ் வணிகவியலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மிக முக்கியமான வினாக்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பகுதியில் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3, காமர்ஸ் தமிழ் மீடியம் க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் அதாவது காமர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள், ஒரு ஆண்டில் காணும் பொருட்களில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த கணக்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாபார கணக்கு. சரிங்களா. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து எவ்வளோ பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து கணக்கிடுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாபார கணக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள், ஆசிய மேம்பாட்டு வங்கியின் உயர் கொள்கையை எடுக்கும் மன்றத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநர்கள் வாரியம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க, ஆசிய மேம்பாட்டு வங்கியின் உயர் கொள்கை எடுக்கும் மன்றத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநர்கள் வாரியம். அடுத்து மூணாவது வினா பாருங்கள், ட்ரைப்ஸ் அதாவது டிஆர்ஐபிஎஸ்ஸின் கீழ் காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை எத்தனை ஆண்டுகளுக்கு காக்கப்படும் பார்த்தீங்க அப்படின்னா, 20 ஆண்டுகள்லேருந்து 50 ஆண்டுகளுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காக்கப்படும். சரிங்களா. டிஆர்ஐபிஎஸ்ஸின் கீழ் காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை எத்தனை ஆண்டுகள் வரை காக்கப்படும் பார்த்தீங்க அப்படின்னா, 20 ஆண்டுகள்லேருந்து 50 ஆண்டுகள் வரை காக்கப்படும். அடுத்து நாலாவது வினா பாருங்கள், ஏற்றுமதிக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் தங்கள் தயாரித்த பொருட்களை எந்த சதவீதத்திற்கு உள்ளூர் தீர்வை இடத்தில் விற்கலாம். ஸோ எந்த சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 90% பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் தீர்வை இடத்தில் வந்து விற்கலாம். சரிங்களா. அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள், யுஎன்ஐ அதாவது யுஎன்சிடிஏடி 1964 ஆம் ஆண்டு எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா, 164 உறுப்பினர்களை கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுஎன்சிடிஏடி இந்த இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1964 ஆம் ஆண்டு. ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 3 கொஸ்டின் வந்து எடுத்துக்கலாம், எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, எந்த வருஷம் எந்த அமைப்பு 164 உறுப்பினர்களை வந்து கொண்டது, இந்த மாதிரி 4 வினாக்கள் வந்து இந்த ஒரு வினாவில் இருந்தே நம்ம எடுக்க முடியும். சரிங்களா. ஸோ நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். அடுத்து ஆறாவது வினா பாருங்கள், ஐஎம்எஃப் அதாவது ஐஎம்எஃப் உருவாக்கிய மூலதன இருப்பு சொத்துடன் சேர்க்கக்கூடிய சிறப்பு வகையான ரொக்கத்தின் பெயர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சிறப்பு வரைதல் உரிமை. ஸோ இதை தான் பார்த்திங்க அப்படின்னா, ஐஎம்எஃப் உருவாக்கிய மூலதன இருப்பு சொத்துடன் சேர்க்கக்கூடிய சிறப்பு வகையான ரொக்கத்தினுடைய பெயர் தான் இந்த சிறப்பு வரைதல் உரிமை. அடுத்து ஏழாவது வினா பாருங்கள், பல நபர்களிடமிருந்து தொடர் நடவடிக்கையால் தொகையை செலுத்தவும் வாங்கவும் கூடிய வசதிக்கு என்ன பெயர்னு பார்த்திங்கன்னா, மின்னணு தீர்வு முறை. சரிங்களா. ஸோ மின்னணு தீர்வு முறை. அடுத்து எட்டாவது வினா பாருங்கள், ஒரு மருத்துவருக்கு எந்த தலையின் கீழ் வரி வசூலிக்கப்படுகிறது அதாவது டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, தொழில் அவங்க பார்க்கக்கூடிய ப்ரொபோர்ஷன். சரிங்களா. ஸோ இப்போ டீச்சர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கும், டாக்டருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஒரு டாக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள், நன்கொடைக்கு எந்த பிரிவின் கீழ் வரி கழிவு அளிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, பிரிவு 80G. சரிங்களா. ஸோ ஸ்பான்சர் இருக்கு இல்லையா, நன்கொடை, அன்பளிப்பு, நன்கொடை, இது வந்து எந்த பிரிவின் கீழ் வந்து கழிவு அளிக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, பிரிவு 80G. அடுத்து பத்தாவது வினா பாருங்கள், விரிவாக்குக அதாவது சிபிடிடி மத்திய நேர்முக வரி வாரிய அலுவலகம். ஓகேங்களா. மத்திய நேர்முக வரி வாரிய அலுவலகம் இதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பதினோராவது வினா பாருங்கள், தனிநபர் வருமான வரி அறிக்கை பதிவு செய்ய கடைசி நாள் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜூலை 31 மதிப்பீட்டு ஆண்டு. இந்த ஜூலை 31 தான் பார்த்திங்க அப்படின்னா தனிநபர் வருமான வரி வந்து அறிக்கையை பதிவு செய்யப்பட வேண்டிய கடைசி நாள். அடுத்து பனிரெண்டாவது வினா பாருங்கள், விரிவாக்குக ஏஐடிஏஎஸ் இருப்பு ஆர்வம் ஆசை செயல் விற்பனை. ஸோ இது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஐடிஏஎஸ். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, இந்த விரிவாக்குக சிபிடிடி அதே மாதிரி ஏஐடிஏஎஸ் இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரிவேஷனாக இருக்கும், தமிழில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா. அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள், ஒரு பொருள் நுகர்வோரை சென்றடையும் வழியின் பெயர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, வழி. ஓகேங்களா. ஸோ ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையில் வந்து ஏகப்பட்ட பொருள் இருக்கும், அந்த ஏகப்பட்ட பொருள் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தரப்பட்ட கம்பெனி இருக்கும், அது எல்லாமே வந்து நுகர்வோரை சேருது அப்படின்னா ஒரு வழி மூலமாக தான் வந்து சேருது. அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள், விளம்பர குழுக்கள் எந்த வகையை சார்ந்த விளம்பரம். ஸோ புற விளம்பரம் சாதனம். சரிங்களா. புற விளம்பரம் சாதனம், ஒரு பொருளை விற்கணும் இல்லைனா வாங்கணும் அப்படின்னா
ஆட் போடணும், விளம்பரம் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த விளம்பர குழுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா புற விளம்பரம் சாதனம். ஸோ ஒரு பொருள் நல்லா ரீச் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் அந்த ஆடு மட்டும்தான். ஸோ ஆடை மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் போஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை வந்து ரீச் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து 15வது வினா பாருங்கள். நுகர்வோர் உரிமை சட்டம் 1986 கீழ் எந்த உரிமை நுகர்வோருக்கு கிடையாது. ஸோ யாருங்க பார்த்திங்க அப்படின்னா வாங்கும் உரிமை, சரிங்களா. நுகர்வோர் உரிமை சட்டம் வந்து 1986 1986 கீழ் எந்த உரிமை நுகர்வோருக்கு வந்து கிடையாது. ஸோ யாருனா வாங்கும் உரிமை. அடுத்து 16வது வினா பாருங்கள். ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி நிகழ்த்தவு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ, ஓகேங்களா. ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி நிகழ்த்தவு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ. அடுத்து 17வது வினா பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள விவரத்தின்படி பி ஏ வெட்டு பி என்பது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2,4, சரிங்களா. ரெண்டுக்குமே வந்து பொதுவானது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் நாலு மட்டும்தான் இருக்குது. ஸோ 2,4. அடுத்து இந்த வினா பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்ட வினா, சரிங்களா. ஸோ நம்ம நினைப்போம் இது வந்து ஏதோ சம்மு இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு நினைப்போம், ஆனால் பட் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்ட வினா. அடுத்து 18வது வினா பாருங்கள். தட்டை அளவின் சூத்திரம் கூறுன்னு பார்த்திங்க அப்படின்னா மீ 4 5 மீ ஸ்கொயர் அண்டு 2. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தட்டை அளவினுடைய சூத்திரம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்ட வினா. அடுத்து 19வது வினா பாருங்கள். ஒற்றவு குழுவின் அதிகபட்சமான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, சரிங்களா. ஒற்றவு குழுவின் அதிகபட்சமான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. அடுத்து 20வது வினா பாருங்கள். எது நடப்பு பொறுப்பு கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை பங்காதாய நிலுவை. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு பொறுப்பு கிடையாது. எது நடப்பு பொறுப்பு கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை பங்காதாய நிலுவை. அடுத்து 21வது வினா பாருங்கள். அகத்தணிக்கை முறையை மதிப்பிடும் முறைகளாக எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கப்பதிவேடு, வினை அதாவது வினாப்பட்டியல், நிகழ்ச்சி பாய்வு அட்டவணை. இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா அகத்தணிக்கை முறையை மதிப்பிடும் முறைகள் ஆகும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கப்பதிவேடு, வினாப்பட்டியல், நிகழ்ச்சி பாய்வு அட்டவணை. அடுத்து 22வது வினா பாருங்கள். களைப்பில் கடமைப்பட்டவர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா பங்குதாரர்கள் என்று சொல்லுவாங்க. அடுத்து 23வது வினா பாருங்கள். தமிழ்நாடு மாவட்ட தொழில் முன்னேற்ற நிறுவனம் அதன் வேலைகளை துவங்கிய ஆண்டு எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா 1972 1972 ஆண்டு தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மாவட்ட தொழில் முன்னேற்ற நிறுவனம் வந்து அதன் வேலையை வந்து துவங்கிய வருஷம் 1972. அடுத்து 24வது வினா பாருங்கள். கார்ல் பியர்சன் அவர்களின் கூற்றுப்படி சராசரி இடைநிலை புள்ளி முகடு இவற்றின் தொடர்பு எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா முகடு 3 இடைநிலை -2 சராசரி, சரிங்களா. இதுதான் வந்து சொல்கிறாரு. அடுத்து 24வது 25வது வினா பார்த்துங்க அப்படின்னா வைப்பு சான்றிதழ் எந்த வகை வங்கியில் வழங்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா பட்டியலிடப்பட்ட வணிக வங்கியில் வந்து இந்த வைப்பு சான்றிதழ் வந்து வழங்கப்படுகிறது, சரிங்களா. ஸோ இதுவும் வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பில் வந்து மிக முக்கியமான வினாக்களை வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா, காமர்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து எழுதுங்க. அதாவது கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரில் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து எழுதுங்க. அதே மாதிரி நம்முடைய சேனல் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் வந்து தொடர்ந்து வினாக்களை வந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட்டு சீரியஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு பிஜிடிஆர்பி ட்ரை பண்ணக்கூடிய எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் ரெண்டு டீச்சர்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும், சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும், சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.